1955 இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்குது. 1956 வரும் தலைமுறைக்கான ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறாங்க. இந்த இரண்டு பேருக்குமே ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக மனிதர்கள் எதை பயன்படுத்துவாங்க, எதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த குழந்தையால் மட்டுமே யூகிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு பல நெருக்கடிகள். இன்றைக்கி நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறத அந்த குழந்தை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியது. அந்த குழந்தையை பற்றி அவங்க பெரியாளான பிறகும், இல்லை பெரியாளான பிறகு அவர் மறைந்த பிறகும், இப்போதும் இந்த உலகம் அந்த ஒற்றை குழந்தையினுடைய பெயரை உச்சரிச்சிட்டு இருக்காங்க. அவர் பெயர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளினுடைய கோஃபவுண்டர் அப்படின்னு சொன்னாலும், நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னாலும், வரும் தலைமுறைக்கு என்ன தேவை, வரும் தலைமுறையினர் இதை தான் பயன்படுத்துவாங்க. எல்லாருமே பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்த போது, பட்டன் ஃபோனாக இனிமேல் தேவையில்லை, டச் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவன் வெறும் பைத்தியக்காரண்டா அப்படின்னு சொல்லிச்சு இந்த உலகம். ஆனால் அடுத்த ஓராண்டில் ஐஃபோன் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பிராண்டாக மாறுது. ஆனால் இப்படிப்பட்ட ஐஃபோன், இல்லாட்டி அந்த ஆப்பிள் அப்படிங்கிற நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸை ஒரு கட்டத்தில் வேலையை விட்டு தூக்கி எறிகிறாங்க. வேலையை விட்டு தூக்கி எறிந்த போது ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இருந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை வெறும் 6. இந்த 6 மனிதர்கள் சேர்ந்து உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இவ்வளோ பெரிய மனிதர்கள் ஆவாங்களா அப்படிங்கிறத யாருமே கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள் என்ன, அவங்க குறிப்பாக இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பார்க்கிறார், அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாம் எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கும்போது, play.hd அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு போட்காஸ்ட்டை வச்சுருக்காங்க. podcast.ai அப்படிங்கிறது அவங்களுடைய வெப்சைட். ஸோ இந்த podcast.ai அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு போட்காஸ்ட் அப்படிங்கிறது வரும். இரண்டு நபர்கள் பேசிக்கொள்வது அப்படிங்கிறது வரும். எதிர் திசையில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ ரோகன் அப்படிங்கிறவங்க தான். அந்த ஜோ ரோகன் அவர்கள் கேள்வி கேட்க அதுக்கான பதிலை யார் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆப்பிளினுடைய கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். என்னடா ஜோ ரோகன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் எதிர் திசையில் இருப்பது ஆப்பிளினுடைய கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் நான் சொன்னேன், அதுவும் 2023 அவர் தான் இறந்துட்டாரே அப்படின்னு கேட்டால், இந்த இரண்டு நபர்களுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டது. ஸோ ஜோ ரோகன் அப்படிங்கிறவரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் எப்படி யோசிப்பார், அவர் எப்படி பதில் சொல்லுவார், அவருடைய எமோஷன் எப்படி இருக்கும், அவருடைய ஹியூமர் சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த play.hd அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய நிறுவனம் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி, இந்த ஜோ ரோகன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக கேள்விகளை கேட்க வச்சு அதுக்கான பதிலை ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிற மாதிரியான ஒரு போட்காஸ்ட். வேற லெவலில் ஹிட் அடிச்சு, வேற லெவலில் அப்போஸ் வந்துச்சு. ஒப்போஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் இப்படியான கருத்துக்களை சொன்னதே கிடையாதுப்பா. ஸோ ஒரு உயரிய பொறுப்பில் இருந்த நபர், இல்லாட்டி எல்லாருமே அவர் மேலே மரியாதை வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி அவருடைய குரலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி play.hd நிறைய பேர் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதன் காரணமாக அந்த போட்காஸ்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் நாட்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நம்ம உலகத்தில் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த அளவுக்கு மும்முரமாக செயல்பட்டிருப்பார். இந்த play.hd அப்படிங்கிற நிறுவனம் இந்த போட்காஸ்ட்டில் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஏன் வரவழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப பெரிய விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த உலகத்திலேயே டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றவரில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய நபர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் தான். அதனால தான் இந்த போட்காஸ்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுடைய ஏஐ வடிவில் நாங்கள் உருவாக்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1955 பிறந்த இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், 1985 கோஃபவுண்டர் ஆப்பிள் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திலிருந்தே என்ன செய்யப்படுகிறார், அதாவது அவரால் உருவாக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்தே தூக்கி எறியப்படுகிறார். நீ வேணாண்டா, இந்த வேலைக்கே நீ லாய்க்கில்லடா, நீ இவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸை தூக்கி எறிகிறாங்க. அதே 1985 ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, ஐயோ நாம் உருவாக்கின ஆப்பிள் அப்படிங்கிற இந்த நிறுவனத்திலிருந்து நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, நமக்கு வேறு வழியே இல்லையா, நமக்கு வேறு வேலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனுஷன் ஒதுங்கி நிற்கலை.
இப்போ நம்மள நிறைய பேருக்கு இதே மாதிரியான கேள்விகள் இருக்கும். நாம இந்த ஸ்ட்ரீம் தான் படிச்சிருக்கோம், நாம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், நம்ம இன்ஜினியரிங் இவ்வளோ தான் பெர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கோம், நமக்கு ஜாப் கிடைக்காதா, இல்லை நாம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக முடியாதா, நாம ஒரு மெஷின் லேர்னிங்னுடைய மிக முக்கியமான நபராக மாற முடியாதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுக்காக உதவக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான். அந்த நேரத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன செய்கிறார்னா, பழைய ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெறும் 6 நபர்களை மட்டும் தன்னுடன் அழைத்து செல்கிறார். அந்த 6 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, பட் ட்ரிபிள் அப்படிங்கிறவர், ஜார்ஜ் க்ரோ, ரிச் பேஜ், சூசன் பார்னஸ், சூசன் காரே அண்ட் டேனியல் லெவின் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த 6 நபர் பிளஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே ஆப்பிள் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து வெளியில் வராங்க. இவங்க எல்லாம் ஆப்பிள் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு அறியப்படுறாங்க. இந்த 6 நபர்களுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸை விட்டுருங்க, அவர் கோஃபவுண்டர்னால அவர் மேலே ஒரு சட்டப்படியான நடவடிக்கை ஆப்பிள் எடுக்கலை. மீதம் இருக்கும் 6 ஆப்பிள் இன்ஜினியர்ஸுக்கு எதிராக இந்த ஆப்பிள் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு லாசியூட்டை கொண்டு போடுறாங்க, ஒரு கேஸை கொண்டு போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஆப்பிள் நிறுவனத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன, இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் யாருக்கு தெரியும், இந்த 6 மனிதர்களுக்கு தெரியும். அவங்க எங்களுடைய கம்பெனி சீக்கிரட்டை வெளியில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எனவே நீங்கள் அவங்கள வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி லாசியூட் போடுறாங்க. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்த 6 நபரையும் ஹையர் பண்ணது நான் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 2 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு போட்டிருக்கிற ஆப்பிள் நிறுவனம், அந்த காலகட்டத்தில் 1985 2 பில்லியன் முதலீடு இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனம், கிட்டத்தட்ட 4500 அதிகமான மனிதர்கள் இருக்காங்க, அவங்க வெறும் 6 மனிதர்களை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லை அவங்களுடைய வளர்ச்சியை இந்த 6 மனிதர்களால் தடைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களா, இது வேடிக்கையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நீதிமன்றமே இந்த வழக்கை என்ன செஞ்சிடறாங்க, வேண்டாம் இந்த வழக்கை எடுக்கவே வேண்டாம்னு சொல்லி விட்டுடுறாங்க. அப்படி 1985 இதே ஸ்டீவ் ஜாப்ஸால் உருவாக்கப்பட்டது தான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா, மிகப்பெரிய ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், இது வழியாகத்தான் எல்லா விதமான எஜுகேஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் நினைத்தார்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு நிறுவனமாக தொடங்கியதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு பின்னாடி அது லோகோ கிரியேஷன்லேருந்து அதில் என்னென்ன மெதடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வர, ஐபிஎம்கிட்ட போய் அவங்க ரொம்ப பெரிய அளவில் சண்டை போட்டது, மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ்ட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் போய் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கம்ப்யூட்டருக்கு நீங்கள் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் டெவலப் பண்ணி தரணுமா, நான் வேணா சுச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த கம்ப்யூட்டர் மேலே நான் வேணா சுச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனர் பில்கேட்ஸ் அவர்கள் சொன்னதாகவும் சில செய்திகள் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அவமானத்துக்கு பிறகுலாம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாரா அப்படின்னு பார்த்தா, சக்சஸ்ஃபுல்லாக இல்லை, ஆனால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொண்டு போகிறார். 1997 இதே நெக்ஸ்ட் யார் கூட இணைக்கப்படுது, ஆப்பிள் கூட இணைக்கப்படுது. அப்படி இணைக்கப்படுவதால் தான் பிக் மேக் அப்படிங்கிற இல்லாட்டி மெஷின்டோஸ் கம்ப்யூட்டர்னுடைய அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைகிறது. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது 1985 தான் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் 1986 ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுடைய மூளை என்ன யோசிக்குதுன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இல்லாட்டி நம்ம உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்குள்ளே புகுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதுக்காகவே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து GLE அப்படிங்கிற ஒரு புதிய மெத்தடை உருவாக்குறாரு, கைடட் லேர்னிங் என்வயான்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த கைடட் லேர்னிங் என்வயான்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைடட் லேர்னிங் என்வயான்மெண்ட் அப்படிங்கிறதையே 1985-87 இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸால் உருவாக்க முடிந்தது என்றால், 1997 ஆப்பிள்லேயே மறுபடியும் வருகிறார். சிவப்பு கம்பளம் கூப்பிட்டு எப்போ ஆப்பிள் வாப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் அழைக்கிறாங்க. ஏன்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் டெய்லி நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். வரார் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் நிறுவனத்தை நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்கிறாரு. 2010-2011 சிரி அப்படிங்கிறது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். சிரி இதுதான் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு வந்த செல்ஃப் நமக்கான அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய முன்னோடி. யாருமே யோசித்ததே கிடையாது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்காத போது அதை செய்து காண்பித்தவர் தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஆப்பிள் ஐஃபோனை நம்ம எடுத்து பார்த்தா அதில் ஃபேஸ் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தனியாக சிப்செட்டை உருவாக்குறாங்க. இன்னும் பல டெக்னாலஜி, ஆப்பிள் வாட்ச் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய 70% யூசேஜில் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய அந்த யோசனை அப்படின்னு சொல்லலாம். அவர் இறப்பதற்கு முன்னாக அடுத்ததாக ஒரு 25 வருஷத்துக்கு என்னெல்லாம் வரும், என்ன வராது, எப்படியான டெக்னாலஜி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை அவர் உருவாக்கி சென்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதில் எதெல்லாம் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் விரும்பிய சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் முதல் விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ரெவல்யூஷனைஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான்.
ஒவ்வொரு மனிதனும் எப்படி பாடம் கற்கிறான் அப்படிங்கிறத போய் பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக திறமையுடன் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு விதமாக பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அது ஒரு டீச்சரால் முடியாது, ஆனால் அதே நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் முடியும். அந்த டீச்சர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி பார்க்குது, அந்த குழந்தையினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதெல்லாம் நல்லபடியாக புரிந்து கொண்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஒரு குழந்தையினுடைய டீச்சராக மாற முடியும். ஸோ எஜுகேஷன்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைய வேண்டும், எஜுகேஷனுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ஹெல்த் கேர் அப்படிங்கிறது தான். எல்லா நோயாளிகளும் நம்ம இப்போ போனோடனே காய்ச்சல், ஆமாம் காய்ச்சல், இருமல் இருக்கா, இருமல் இருக்குது, எல்லாருக்குமே இருமல் இருக்குது. ஆனால் என்னுடைய இருமல் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருதா, இரவு மட்டும் வருதா, இதை பொறுத்து அவனுக்கு என்ன நோய் இருக்கலாம், நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், அதனுடைய எதிர்ப்பு சக்திகள் எவ்வளவு இருக்குது, இது எல்லாத்தையுமே புரிந்து கொண்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஒவ்வொரு மனிதனுடைய சிகிச்சை அப்படிங்கிறது பல நாட்கள் என்ன செய்யப்படலாம், சேவ் பண்ணலாம், மிச்சப்படுத்தப்படலாம். இதை யாரால் செய்ய முடியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு. அப்படி நம்பினால தான் இன்றைக்கும் ஆப்பிள் வாட்ச் ஹெல்த் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக ஒர்க் ஆகி ஒரு நபர் கீழே விழுந்தாலும் சரி, ECG-ஆக இருந்தாலும் சரி, ஹார்ட் பீட்டாக இருந்தாலும் சரி, சுவாசிப்பதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வடிவில் இன்னைக்கும் ஆப்பிள் ப்ராடக்ட்டுகளை கொண்டு வருவதற்கான காரணம் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் தான். அடுத்ததா டிரான்ஸ்போர்டேஷன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்லா நிறுவனம் இல்லாட்டி எலன் மஸ்க் அவர்கள் தான் டெஸ்லா காரெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்ல. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக ஆப்பிளினுடைய இதே மாதிரியான டெஸ்லா கார்கள் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கிய செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பைப்லைனில் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் ஒரு ஆப்பிள் இல்லாட்டி ஐமேக் இந்த மாதிரி ஐபேட் ஐஃபோன் இதை மட்டும்தான் உருவாக்குனாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவருடைய க்ரியேட்டிவிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. அனிமேஷனுக்காக தனியான ஒரு ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணுறது பிக்சார் அப்படிங்கிற அந்த அனிமேஷன் ஸ்டுடியோவினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தது. இது எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி, இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்த பிறகு நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு புதுமையான அனுபவங்கள் கிடைக்கும், அந்த அனுபவங்கள் வழியாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காண்பித்தவரும் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் தான். அடுத்ததா கம்யூனிகேஷன். எனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், ஆனால் என்னுடைய நண்பர் வேறொரு லாங்குவேஜ் பேசுகிறானா, என்னை அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். இல்லை பார்வையில்லாத ஒரு மனிதர் என்னுடைய ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு, ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எதை என்ஹான்ஸ் பண்ணலாம், இது எல்லாமே கம்யூனிகேஷன் பேஸ்டு தான். ஸோ கம்யூனிகேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கிய ஒரு பெரிய ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணதும் இதே ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் தான். உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் டிவைஸஸ்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் காதில் அதாவது செவித்திறனில் குறைபாடு உள்ள நபர்களுக்கு ஸ்பெஷல் சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஏர்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் சில விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கான மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக அவர் சொல்கிறது ஃபாஸ்டர் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது தான். இந்த ஃபாஸ்டர் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய அன்றாட வேலைகளாக இருக்கட்டும், அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய ரோலை ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாத்தையுமே கேட்கும்போது வியப்பாக இருக்குல்ல, ஒரு மனுஷனால் இவ்வளோ தூரம் யோசிக்க முடியுமா, இப்படிலாம் யோசிச்சு அவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான வியப்புகள் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மள நிறைய பேருக்கு இதே மாதிரியான ஐடியாஸ் இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு ஐடியாஸ் இருக்கும், அவங்க எந்த கோர்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரியான ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும் இப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.